வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜால் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலையில் இருவர் சாகும் வரையில் உண்ணாவிரதம். மாகாண சபை தேர்தல் விரைவில். கிளிநொச்சி வட்டக்கட்சியில் இன்று முழு கதவடைப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் கோரிக்கைகளை சர்வதேசம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் கோரிக்கைகளை சர்வதேசம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி கையளிக்கப்பட்டு கடத்தப்பட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் திருகோணமலை மாவட்ட தலைவி திருமதி ஆஷா மற்றும் திருமதி கோசலா தேவி இருவரும் இன்று புதன்கிழமை மூன்றாவது நாளாக திருகோணமலை சிவன் ஆலயம் ஒன்றில் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். திருகோணமலை மாவட்ட தலைவி திருமதி ஆஷா கருத்து தெரிவிக்கையில், இலங்கை அரசாங்கத்தினூடாக எவ்வித தீர்வும் கிடைக்கப்பெறாமையினாலேயே எமது போராட்டங்களை நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி நகர்த்தியிருக்கிறோம் என்றார். மேலும், காணாமலக்கப்பட்ட தமது உறவுகளை தேடி பெண்கள் எத்தனையோ பேர் கண்ணீருடன் வீதியில் போராடிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் கோரிக்கைகளை சர்வதேசம் கவனமெடுத்து செயற்படுத்த வேண்டும் என வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார். அரசமைப்பின் 13வது திருத்தம் நாட்டின் அரசமைப்பின் ஒரு அங்கம் என்பதால் அதன்படி நடந்து கொள்வதற்கு அரசு கட்டுப்பட்டுள்ளது என அமைச்சரவை பேச்சாளரும் ஊடகத்துறை அமைச்சருமான கெகலிய ட்ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துவதற்கு அரசு நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறது என்று, இந்த நடவடிக்கைகளின் பின்னால் இந்தியாவின் அழுத்தங்கள் உள்ளனவா என்று ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். கிளிநொச்சி வட்டக்கட்சி பகுதியில் இன்று முழு கதவடைப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. அண்மையில் வட்டக்கட்சியில் இளம் குடும்பஸ்தரின் கொலையை கண்டித்தும் அதற்கு நீதி கோரியும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் மீது தரும்புரம் போலீசார் மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்தும் இந்த கதவடிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வட்டக்கட்சி பிரதேசத்தில் இன்று பொது சந்தை மற்றும் வர்த்தக நிலையங்களை மூடி மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். கிளிநொச்சியில் வட்டக்கட்சி பகுதியில் கடந்த 10ஆம் தேதி இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவத்தில் அருளம்பலம் துஷ்யந்தன் என்பவர் உயிரிழந்தார். இதையடுத்து கத்தியால் குத்திய நபரின் வீட்டிற்கு தீ வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி காலை 10 மணியளவில் சந்தேக நபரின் வீட்டில் சில பொருட்கள் எடுத்துச் செல்வதற்கு அவரின் உறவினர்கள் போலீசாரின் பாதுகாப்புடன் சென்றிருந்தனர். இதன்போது உயிரிழந்தவரின் மனைவி மற்றும் சகோதரிகள் உட்பட கிராம மக்கள் சிலர் ஒன்று சேர்ந்து தமக்கு நீதி கிடைக்கவில்லை என்று, போலீசார் போதுமான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை எனவும் தெரிவித்து போலீசாருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டனர். 2 கோடி ரூபாய்க்கு அதிக பெறுமதியுடைய ஹெரோயினுடன் 40 வயதான சந்தேக நபர் ராஜகிரி பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் விசேட அதிரடி படையினரால் நேற்று முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2 பொதிகளில் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகனே தெரிவித்துள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 2 கிலோ 245 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அவர் கொழும்பு போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் கனடாவில் அமைந்துள்ள கிறிஸ்த கிங் ஸ்கூல் என்ற பள்ளியில் பயிலும் ஜெனிஃபர் என்ற மாணவியை அதே பள்ளியில் பயிலும் மாணவர் ஒருவர் கத்தியால் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பியோடினார். நேற்று முன்தினம் கனடாவில் அமைந்துள்ள கிறிஸ்த கிங் ஸ்கூல் என்ற பள்ளியில் பயிலும் ஜெனிஃபர் என்ற மாணவியை அதே பள்ளியில் பயிலும் மாணவர் கத்தியால் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பியோடினார். உடனடியாக ஏர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையிலும் சிகிச்சை பலனின்றி ஜெனிஃபர் உயிரிழந்தார். சம்பவம் நடந்து சுமார் 2 மணி நேரத்திற்கு பின் வீடு ஒன்றில் பதுங்கியிருந்த நபரை போலீசார் கைது செய்தனர். அவர் மீது கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கத்தியால் குத்திய நபரும் ஜெனிஃபரும் ஒருவருக்கொருவர் அறிமுகமானவர் என தெரிவிக்கப்பட்ட நிலையில், ஏன் வகுப்பறையில் வைத்து ஜெனிஃபரை கத்தியால் குத்தினார் என்பது போன்ற தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்தியாவில் தாயை மகன் அடித்துக் கொன்ற வீடியோ காட்சி ஒன்று சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகின்றது. இந்த சம்பவம் டெல்லியில் அரங்கேறியுள்ளது. 76 வயது மதிக்கத்தக்க தாயிடம் மகன் தன் மனைவியுடன் சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அப்போது தாயுடன் வாக்குவாதம் முற்றியதால் கோபமடைந்த அந்த நபர் தன்னுடைய கையால் பலமாக அவரை தாக்கியுள்ளார். இதில் நிலை தடுமாறி கீழே விழ இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மருமகள் அவரை எழுப்ப முயற்சி செய்துள்ளார். இருப்பினும் அவர் எழும்பாத காரணத்தினால் அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். தற்போது இந்த வீடியோ அதிக அளவில் பகிரப்பட்டு அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டு வருகின்றனர். தமிழகத்தில் மனைவி மற்றும் மாமியாரை மாற்றுத்திறனாளியான கணவர் கண்மூடித்தனமாக குத்தி கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் துறைமுகத்தை ஒட்டியிருக்கும் சலங்குக்கார தெருவைச் சேர்ந்த தம்பதி ரவி பூங்கொடி இவர்களுக்கு மீனா என்ற மகள் உள்ளார். மகளுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் தனது தாய் மற்றும் உடல்நிலை சரியில்லாத 2வது மகளுடன் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அப்போது அவர்கள் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் கண்ட நம்புராஜ்
மாமியாருடன் பேசியுள்ளார். அப்போது இருவருக்கும் கருத்து வேறுபாடு நிலவ திடீரென்று நம்பராஜ் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மாமியாரான பூங்கொடியை சாரமாரியாக குத்தினார். இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மீனா அதை தடுக்க முயற்சித்த போது அவரையும் கண்மூடித்தனமாக கத்தியால் குத்தவே மீனா மற்றும் மாமியார் குழந்தையோடு தப்பியோட முயற்சித்தார். ஆனாலும் நம்பராஜ் விடாமல் இருவரையும் விரட்டி சென்று கத்தியால் குத்தியுள்ளார். இதனால் இருவரும் நிலை தடுமாற அங்கிருந்து அவர் தப்பியுள்ளார். அவர் தப்பியோடிய சிறிது நேரத்தில் இருவருமே சம்பவ இடத்தில் துடித்துடித்து இறந்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசாருக்கு தெரிய வந்ததால் விரைந்து வந்த போலீசார் இருவரின் உடலையும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தலைமறைவாக இருக்கும் நம்பராஜை தேடி வருகின்றனர். இந்த கொலை சம்பவத்தின் சிசிடிவி காட்சி அங்கிருக்கும் கமராவில் பதிவாகியுள்ளதால் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகின்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருகோணமலையில் இருவர் சாகும் வரையில் உண்ணாவிரதம். மாகாண சபை தேர்தல் விரைவில். கிளிநொச்சி வட்டக்கட்சியில் இன்று முழு கதவடைப்பு. இத்துடன் ஜாழ் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. தொடர்ந்து ஜாழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.